இப்போ இவர் போகும்போது கிளிசரின் கொண்டு போல நினைக்கிறேன். யார்? உதயநிதி. ஏன்னா தண்ணி வந்த மாதிரி தெரியல. என்ன ஆக்டிவ் பாப்பா அப்படியே அப்படியா என்ன பண்ண அப்படியா? ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஆனால் ஒரு கண்ணீர் வடிக்கிறேன்னா ஒரு ஆட்சிக்கு லாக்கி உள்ளவர் தானீங்க. இந்த ஆட்சி நடத்துறது திறமை இல்லை, ஒரு வக்கீல்ல துப்பு இல்லை, ஒரு துப்புக்கட்ட ஆட்சி இது, ஒரு வக்கீல்லாத ஆட்சி. அப்படி நீங்கள் நடத்திட்டு இன்றைக்கி போய் ஒரு கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? அதுவும் கண் வராத கண்ணீர். மாநாட்டை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து வெற்றி சகாப்தம் ஏற்படுத்தியது. இது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் வராங்க. எனவே வரும்போது ஒரு முன்கூட்டியே வந்து அதை வந்து சமையல் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த வந்து இந்த குறை ஏற்படுது. ஆனால் இது ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு எதிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த குறை இல்லாமல் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லைங்க, இப்போது அவர் அவங்க அப்பா பெரிய நடிகர். யார்? திரு ஸ்டாலின். ஸ்டாலின் அப்பாவும் என்ன, அது பெரிய நடிகர், உலக மகா நடிகர்கள் குடும்பம் தான் இது. அந்த உலக மகா நடிகர்கள் குடும்புக்கு அழுகுறது சொல்ல தேவையில்லை. இலங்கையில் 1.5 லட்சம் பேர் தமிழன் அழிக்கப்பட்டது, முதல்ல கண்ணீர் வடித்தாங்க. தமிழ்நாடு கண்டுக்குச்சா? ஒன்றும் கண்டுக்கல. 2011 அதற்குரிய தண்டனை அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரல. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட் நடத்தி இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கவர் எப்படியெல்லாம் நடிச்சிட்ருக்காரு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ இவர் போகும்போது கிளிசரின் கொண்டு போல் நினைக்கிறேன். யார்? உதயநிதி. ஏன்னா தண்ணி வந்த மாதிரி தெரியல. என்ன ஆக்டிவ் பாப்பா அப்படியே அப்படியா என்ன பண்ண அப்படியா? ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஆனால் ஒரு கண்ணீர் வடிக்கிறேன்னா ஒரு ஆட்சிக்கு லாக்கி உள்ளவர் தானீங்க. இந்த ஆட்சி நடத்துறது திறமை இல்லை, ஒரு வக்கீல்ல துப்பு இல்லை, ஒரு துப்புக்கட்ட ஆட்சி இது, ஒரு வக்கீல்லாத ஆட்சி. அப்படி நீங்கள் நடத்திட்டு இன்றைக்கி போய் ஒரு கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? அதுவும் கண் வராத கண்ணீர். முதல்ல கண்ணீர் தண்ணியில் விட்டால் முதல்ல கண்ணீர் தெரியுமா? தெரியாது. வராத கண்ணீர் அப்படியே வந்து அழுகிற மாதிரி ஆக்ஷன் போட்டால் கூட இது அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? கையில் அதிகாரத்தை வச்சுருக்கீங்க. அந்த அதிகாரத்தை வச்சு என்ன சொன்னீங்க நீங்கள்? நீட்டை வந்து நாங்கள் வந்து முதல் கழுத்து போட்டுருவோம் ஒழிக்கிறதுக்கு, எங்களுக்கு அந்த சூட்சமே தெரியுங்க. சார் நான் கேட்குறேன், அந்த கையெழுத்தை போட்டு ஒழிங்க, இல்லை அந்த சூட்சம் சொல்லுவேன். இப்போ பெரிய உண்மை சொல்லிட்டாருப்பா அவர். அந்த சூட்சம் என்ன தெரியுமா? 2024 எலெக்ஷன் வருது, மத்தியில் காங்கிரஸ் வரும், வந்ததுன்னா நாங்கள் தான் வந்து அதை நீட்டை ஒழிச்சிடுவோம். இந்த டைலாக் எத்தனை வருஷம் விட்டுட்ருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இந்த டைலாக் விட்டுருவேன். தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி இந்த டைலாக் விட்டுட்டு இருந்தால் மக்களை பொறுத்தவரை நம்ம தயாரே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க காந்தி செல்வன் அன்றைக்கு இணையமைச்சராக இருந்த காலத்தில், குலாம் நபி ஆசாத் அமைச்சராக இருந்த காலத்தில், அன்றைக்கி திமுக ஆதரவோடு காங்கிரஸ் அன்றைக்கி வந்து கூட்டணி ஆட்சி இருந்தப்போ அன்னைக்கு இருந்தது. அன்றைக்கி நீட்டை கொண்டு வர மாட்டேன் சொல்லி ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு தானே. ஏன் வந்து வாபஸ் வாங்கலை நீங்கள்? அதை அன்றைக்கி நீட்டை கொண்டு வந்துட்டு விதையும் போட்டுட்டு இப்போ வந்து தேர்தல் காலத்தில் வந்து ஓட்டு வாங்கிறதுக்காக நீட்டை சொல்லிவிட்டு இப்போ 2024 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்காக இப்போ வந்து இந்த நீலி கண்ணீரும் இந்த வந்து கிளிசரின் கண்ணீரும் இந்த மாதிரி வடிக்கிறதும் மக்கள் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க? எள்ளி நகையாடுவாங்க. இப்படி ஒரு ஆட்சிக்கு நடத்த தெரியாத வக்கீல் இல்லாத ஒரு துப்பு கெட்ட அரசாங்கம், ஒரு மானம் கெட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டுட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடியலாம் விட்டுட்டு போங்க. சூடு அவர் பாணியிலே கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் ஒரு 4 வாத்து எடுப்பார். சூடு, சொர்ணம், மானம், ரோஷம். அதையே நான் திருப்பி போடுறேன். சூடு, சொர்ணம், மானம், ரோஷம். அது இருந்தாச்சு, தேவையில்லை. இது ஆட்சியில் இருந்து நம்ம இதனால் நம்ம சொன்னது கொண்டு வர முடியல. ஆட்சியில் இருக்கிறதுனால நான் எதுவும் செய்ய முடியல. இந்த ஆட்சி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு செலவு வச்சுருப்பாங்க. அப்பா அவர் மானம் உள்ள தமிழன்டா ஸ்டாலின் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் மானங்கட்ட தமிழன் தான் சொல்லி தான் இப்போ வந்து தமிழ்நாடு இன்னைக்கு தூண் தூக்கிட்டு இன்னைக்கு.